இலக்கை நோக்கி Toward the goal இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த புதிய நாளில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எஸ்தர் 2:15. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. தயவு என்பது மனிதர்களுக்கு அவசியமான ஒரு காரியம். பாருங்க, இயேசுவே மனுஷர் தயவுல வளர்ந்து விருத்தி அடைந்தார் என்று வேதத்தில் பார்க்குறோம். குறிப்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சகோதரிக்கு கிடைத்த ஒரு தயவை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அவளை பார்த்தவர்கள் அத்தனை பேர் கண்களிலேயும் அவளுக்கு தயவு கிடைச்சிதான். அவளுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை. அவளை வளர்க்கும்படியாக மொர்தெகாய் என்கிற ஒரு மனுஷனுடைய கண்களில் அவளுக்கு தயவு கிடைக்கும். ராஜாவுக்கு ராணி என்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அழைத்து செல்லப்பட்ட போது அழகிய பெண்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் அவளும் இடம் பெறுவதற்கு அவளை பார்க்குற அந்த நபர்களுடைய கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்தது. அரண்மனையில் ராஜாவை சந்திக்கிறதுக்கு முன்பாக ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்கிற இடத்துல கொண்டு போய் வைக்கப்பட்ட போது அந்த இடத்துல பொறுப்பாக இருந்த ஒரு மனிதனுடைய கண்களையும் தயவு கிடைக்கும். அது மாத்திரமல்லாமல் அவள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் நாள் வந்தபோது ராஜா அவளை பார்த்தபோது ராஜாவின் கண்களிலும் தயவு கிடைக்கும். நாட்கள் செல்கிறது, யூதர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. அப்போ ராஜாவிட்ட போய் வேண்டணும், அவருடைய அனுமதி இல்லாமல் அவரை பார்க்க முடியாது, சட்டத்தை மீறி தான் செல்ல வேண்டும். அப்பொழுதும் அவளுக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கும். இந்த வாழ்க்கை ஃபுல்லாக பார்க்க மனுஷர் தயவு. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகம், சமுதாயம், நீங்கள் பழகுகிற எல்லா இடங்களிலும் போட்டிகள் இருக்கிறத பார்க்கலாம், பொறாமைகள் இருக்கிறத பார்க்கலாம், ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்புறத பார்க்கலாம், ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட தவறாக போட்டு கொடுக்குற சூழ்நிலைகளை பார்க்கலாம். அதனால் வளர்ச்சி தடைபடுகிறது, முன்னேற்றம் தடுக்கப்படுகிறது, உயர்வுகள் தடுக்கப்படுகிறது, ஆசீர்வாதங்கள் கெடுக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்படுறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஒருவேளை நீங்கள் கூட அப்படி பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு தரும் வாக்குத்தத்தம் உங்களுக்கு தயவு. இனி யாரும் உங்களுக்கு குறுக்க வர முடியாது, உங்களை தடுக்க முடியாது, உங்களுக்கு எதிராக செயல்பட முடியாது. எல்லா ஃபேவர், எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஃபேவர், எல்லா மனிதர்களுக்கு மத்தியிலும் உங்களுக்கு ஃபேவர். ஆண்டவர் அப்படி தருவார். விசுவாசியங்கள் இந்த எஸ்தரை போல பார்க்கிற எல்லார் கண்களிலும் உங்களுக்கு தயவை கர்த்தர் தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். பரலோக தேவனே, காண்கிற எல்லார் கண்களிலும் தயவை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.